அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரஷிகா விஜயகுமார். என் வயது 10. நான் பினாங்கிலுள்ள சுப்பிரமணிய பாரதி தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். இன்று நான் கோசுக்கி தமிழ்மாறன் ஐயா அவர்களின் மரபுதனை காப்போ என்ற கவிதையை படிக்க போகிறேன். பெற்றவர்கள் மனம் குளிர வாழ்த்தல் வேண்டி, பெருமை தரும் பண்பு நலம் காத்தல் நன்றாம். கற்றவர்கள் என்பதனை கருதிக் கொண்டே கடமைதனை ஆற்றுவதே சிறப்பாம் கொள்க. குற்றவர்கள் மற்றாரை மதித்தல் வேண்டும், உணர்வோடு இனமானம் போற்றல் வேண்டும். நற்றமிழர் என்பதனை கருதிக் கொண்டே நட்போடு கைகுலுக்கி வாழ்த்தல் மேலாம். பெற்றவர்கள் மன குளிர வாழ்த்தல் வேண்டி, பெருமை தரும் பண்பனலும் காத்தல் நன்றாம். கற்றவர்கள் என்பதனை கருதிக் கொண்டே கடமைதனை ஆற்றுவதே சிறப்பாம் கொள்க. உற்றவர்கள் மற்றாரை மதித்தல் வேண்டும், உணர்வோடு இனமானம் போற்றல் வேண்டும். நற்றமிழர் என்பதனை கருதிக் கொண்டே நட்போடு கைகுலுக்கி வாழ்த்தல் மேலாம். உடலுக்குள் இருக்கின்ற சக்தி போலும் ஊதியத்தை பெருகி நிதம் உயர்தல் வேண்டும். கடலுக்குள் இருக்கின்ற முத்தை போல கற்போடு வாழ வழி பெருக்க வேண்டும். மழல் தாங்கி மனம் வீசும் மலரை போல மண் மீது விழுந்தாலும் புனிதம் வேண்டும். சுடராக எழுகின்ற பெய்யோனாக சோம்பலிலா பெருவாழ்வு வாழ்த்தல் நன்றே. உடலுக்குள் இருக்கின்ற சக்தி போலும் ஊதியத்தை பெருக்கி நிதம் உயர்தல் வேண்டும். கடலுக்குள் இருக்கின்ற முத்தை போல கற்போடு வாழ வழி பெருக்க வேண்டும். மனதாங்கி மனம் வீசும் மலரை போல மண் மீது விழுந்தாலும் புனிதம் வேண்டும். சுடராக எழுகின்ற பெய்யோனாக சோம்பலிலா பெருவாழ்வு வாழ்த்தல் நன்றே. தன் மானம் போற்றுகின்ற தமிழனாக தரணியிலே தலை நிமிர்ந்து வாழ்த்தல் வேண்டும். புன்வானம் சிவக்கின்ற அந்தியாக புன்னகையை சிந்துகின்ற தோற்றம் வேண்டும். பெண்மைதனை போற்றுகின்ற மனத்தால் என்ற பெருமைகளை பெற்ற இனம் நாமே என்போம். தன்மையுள்ள மனிதன வாழ்வோம் என்றும் தன் உயிர் போல் மரபுதனை காப்போம். தன் மானம் போற்றுகின்ற தமிழனாக தன்னிலே தலை நிமிர்ந்து வாழ்தல் வேண்டும். பொன்வானம் சிவக்கின்ற அந்தியாக புன்னகையை சேர்ந்துகின்ற தோற்றம் வேண்டும். பெண்மைதனை போற்றுகின்ற மனத்தார் என்ற பெருமைகளை பெற்ற இனம் நாமே என்போம். தன்மையுள்ள மனிதரென வாழ்வோம் என்ற தன் உயிர் போல் மரபுதனை காப்போம். நன்றி.